ஹ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேய பேசுறேன் உலக அளவிலான விமானம் தாங்கி போர்க் கப்பலுக்கான போட்டி பெரிய அளவில் தொடங்கி விட்டது இப்படிப்பட்ட ஒரு பெரிய போட்டி உலக அளவில் எப்போதுமே நடக்காது அப்படிங்குற ஒரு நம்பிக்கை எப்போதுமே இருந்தது ஆனா அது இப்போது மாறி உலக அளவில் அமெரிக்கா UK, சைனா ஃப்ரான்ஸ் இந்தியா அப்படின்னு மிக முக்கியமான நாடுகளுக்கு மத்தியில் விமானம் தாங்கி போர் கப்பலுக்கான போட்டி இன்றைக்கி தொடங்கியிருக்கு இதில் யார் வெற்றி கொள்ள போகிறாங்க இதில் வெற்றி யாருக்கு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு இந்தியாவுக்கான மூன்றாவது மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கான கப்பலுக்கான எல்லா ஏற்பாடுகளும் தொடங்கிவிட்டது அதற்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரம் தொடங்க போகுது இது எப்படிப்பட்ட ஒரு கப்பலாக இருக்கும் இந்த மூன்று கப்பல்களோட விமானம் தாங்கி போர்க்கப்பலோடு முடிஞ்சு விடுமா இன்னும் எத்தனை கப்பல்கள் மிக விரைவில் இந்தியா களமிறக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம் அது மட்டுமல்ல விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்தியாவுக்கு வரப்போகிற விமானம் தாங்கி போர்க்கப்பல் பிரான்ஸ் யூகே அமெரிக்கா சைனா இது போன்ற நாடுகளுக்கு மத்தியில் எப்படி ஒரு பெரிய போட்டியாக தவிர்க்க முடியாத போட்டியாக மாறப்போகுது இதில் வெற்றி பெற போகிறது யார் அப்படிங்கிறது இந்த வீடியோவின் கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அது மட்டுமல்ல பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் இந்த போராட்டத்துக்கு யார் காரணம் எப்படிப்பட்ட முறையில் இந்த போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்தை முடிக்க முடியுமா பிஓகே அல்மோஸ்ட் பாகிஸ்தான் கையை விட்டு நழுவிடிச்சோ அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு அதற்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கு ஈரான் கூட பிஸ்னஸ் பண்ணுறோம் ஜபகர் போட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்தியா ஒரு பெரிய அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நம்ம நாட்டில் நிறைய பேரும் பெருமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு அமெரிக்கா பொருளாதார தடையை செய்யுமோ செய்யலாம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு திடீர் அறிக்கை வெளிவந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிக முக்கியமாக சைனாவுக்கு மிகப்பெரிய ஆப்பு சைனாவின் வரலாற்றில் இப்படி ஒரு ஆப்பு இப்படி ஒரு கஷ்டத்தை இப்படி ஒரு பெரிய ஆபத்தை அமெரிக்காவிடமிருந்து சைனா சந்தித்ததே கிடையாது சைனாவை எப்படியாவது மரண அடி கொடுத்து தும்சம் பண்ணணும் காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நேற்று காலையில் அமெரிக்கா ஒரு பெரிய போட்டிருக்கு அது என்ன விஷயம் சைனாவின் பொருளாதாரத்தை எப்படி இது அடிமட்டத்தோட வீழ்த்த போகுது எப்படி பாதிக்கப் போகுது அப்படிங்கிற ரகசியத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டாபிக்ஸ் அதனால் கடைசி வரைக்கும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஒர்க் ஆன் தேர்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஸ்டார்டிங் சூன் மோர் இன்ஃபர்மேஷன் வில் கம் அவுட் சூன் அப்படின்னு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு இந்த பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு இந்தியாவில் ஒரு கமிட்டி இருக்குது பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் டிஃபென்ஸ் இந்தியாவின் பாதுகாப்பு பாதுகாப்பு ஆயுதம் சம்மந்தப்பட்டதுக்காகவே நம்ம பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி ஒன்று இருக்குது இந்த கமிட்டி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று லாஸ்ட் இயர் ஜான்வரியில் இந்த கமிட்டி வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாங்க என்னென்னா தேர் இஸ் டெஃபினெட்லி எ நீட் ஃபார் ஹேவிங் அ தேர்ட் சீ கோயிங் ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு மூன்றாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவை அப்படின்னு இந்த ஸ்டாண்டிங் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் டிஃபென்ஸ் வந்து ஒரு பெரிய சஜஷன் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு பெரிய போராட்டம் இருந்தது சப்மரைன் வாங்கணுமா போர் விமானங்கள் வாங்கணுமா விமானம் தாங்கி போர்க்கப்பல் வாங்கணுமா அப்படின்னு நிறைய போராட்டம் இருந்தது அந்த நேரத்தில் இதை வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் டிஃபென்ஸுக்கு ரிவியூ பண்ணுறதுக்கு அதை சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜான்வரி அந்த வருடம் தொடங்கிய தொடக்கத்தில் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கத்தில் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டது கண்டிப்பாக இந்தியாவுக்கு மூன்றாவது விமானம் தாங்கி போர் கப்பல் தேவை அப்படின்னு நீங்கள் நல்லா பாருங்கள் சைனா ஹேஸ் டூ ஆப்ரேஷனல் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் நிறைய பேரும் சைனாவின் கப்பற்படையை பற்றி பெருசாக பேசுவாங்க நான் அது விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் சைனா ஹாஸ் டூ ஆப்ரேஷனல் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் அதாவது ஒரு போருக்கு தயாராக இருக்கக்கூடிய அளவில் சைனா விட்டையும் இரண்டே இரண்டு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தான் இருக்கு சைனா விட்ட ஒரு பெரிய ரோட் மேப் இருக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சைனாவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களோட கலெக்ஷன் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஆனால் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா சைனா ஹாஸ் ஒன்லி டூ ஆபரேஷனல் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் ஒன் இஸ் ஒன் இஸ் ஷாண்டாங் அப்படின்னு லைனிங்னு ஒரு கப்பல் இருக்கு இன்னொன்று ஷாண்டாங் அப்படின்னு ஒரு கப்பல் இருக்கு மே ஒன்னாம் தேதி சைனா ஸ்டார்ட்டட் அ வீக் லாங் சீ ட்ரையல் ஆஃப் இட்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் கேரியர் பியூஜியான் இந்த மே ஒன்றாம் தேதி தான் ஃபியூஜியான் அப்படிங்கிற ஒரு அடுத்த தலைமுறை ஏர்கிராஃப்ட் கேரியர் கப்பலை வந்து பியூஜியான் அப்படிங்கிற ஒரு கப்பலை வந்து ட்ரையலுக்கு கப் கடலை இறக்கியிருக்காங்க அது மூன்றாவது கப்பல் இப்போ இந்தியாவில் சூன் ஸ்டார்ட் மேக்கிங் இட்ஸ் தேர்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை இன்னைக்கு அந்த ட்ரிபியூன் நிறுவனத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க நம்ம இந்தியாவின் கப்பற்படைக்கு நேவிக்கு ஏற்கனவே ஒரு சில பெண்டிங் ப்ரப்போசல்ஸ் இருக்குது அதில் ஒரு ப்ரப்போசல் தான் டு மேக் அனதர் இண்டிஜினியஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் சேம் சைஸ் ஆஸ் ஐஎன்எஸ் விக்ராந்த் ஐஎன்எஸ் விக்ராந்துக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் டன் வெயிட் உள்ள கப்பல் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இட் வாஸ் கமிஷன்ட் இன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதத்தில் அந்த கப்பல் வந்து போருக்காகவே கடலில் இறக்கி விடப்பட்டது ஐஎன்எஸ் விக்ராந்த் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டான் கப்பல் இந்தியா கிட்டே ஏற்கனவே ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அப்படின்னு ஒரு கப்பல் இருக்குது திஸ் வாஸ் சோர்ஸ்ட் ஃப்ரம் ரஷ்யா இன் டுவெண்ட்டி தேர்ட்டின் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ரஷ்யாவிட்டேருந்து வாங்கின கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கு வி வில் நாட் ஸ்டாப் அட் தேட் த்ரீ கேரியர்ஸ் இந்தியா வந்து மூன்று விமானம் தாங்கி போர் கப்பல்களோட ஸ்டாப் பண்ணுறதே கிடையாது மேபி வி வில் மேக் ஃபைவ் ஆர் வி வில் மேக் சிக்ஸ் ஆர் ஈவன் மோர் தேவைப்பட்ட ஐந்து கப்பல் கூட கப்பல்கள் கூட விமானம் தாங்கி கப்பல்கள் கூட உருவாக்குவோம் தேவைப்பட்டால் ஆறு கூட உருவாக்குவோம் ஏன் தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாக கூட உருவாக்குவோம் ரிலீஸ் பண்ணுவோம் இங்கேயே இந்தியாவிலேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கிறாரு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ரிப்போர்ட் வெளியிட்ருக்கு சரி நீங்கள் பாருங்கள் தீஸ் ஆர் த இனிஷியல் ஃபஸ்ட் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் லாங் டர்ம் பிளான்ஸ் என்னது ஹேவிங் சி கோயிங் கேரியர்ஸ் தேட் கேன் லான்ச் தேட் கேன் ரிக்கவர் தேட் கேன் ரிப்பேர் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் போர் விமானம் தாங்கி கப்பல்களுக்கு உள்ளேயே இருந்து அந்த போர் விமானங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை ரிப்பேர் பண்ண முடியும் லான்ச் பண்ண முடியும் ஏதாவது ப்ராப்ளமான போர் விமானம் உள்ள வந்து ரிக்கவர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அந்த டெக்கிலேயே கப்பல் போயிட்டு செயலிங்கில் இருக்கும்போதே இந்த மாதிரியான எல்லா விஷயம் செய்யக்கூடிய அளவுக்கு அதிகமான போர்க்கப்பல்களை அதை வச்சே ஒரு பெரிய படை உருவாக்கணும் அப்படின்னு இந்தியாவுக்கு ஒரு லாங் டர்ம் பிளான் இருக்குது இது வரைக்கும் டில் நவு இந்தியா ஹஸ் பின் ஸ்பீக்கிங் அபவுட் ஹேவிங் ஒன்லி த்ரீ ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் இது வரைக்கும் மூன்று கப்பல்கள் போதும் அப்படிங்கிற ஒரு மனதில் இருந்தது ஆனால் இப்போ அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் டிஃபென்ஸ் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு அந்த மூன்றாவது போர் விமான கப்பல் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா அதுக்கப்புறமா நம்ம இந்த போர் விமானம் தாங்கி கப்பல்களோட ரீச் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது பார்த்திங்களா இட்ஸ் ஃபார் மோர் சுப்பீரியர் டு எனி மிலிட்டரி ஏர்ஃபீல்ட்ஸ் ஏன்னா இந்த ஐலாண்ட் டெரிட்டரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா அப்புறம் பக்கத்தில் இருக்கிற சைனா இந்த ஃபிலிப்பைன்ஸ் இந்த மாதிரியான நாடுகளுக்கு இடையில் மத்தியில் ஆஸ்திரேலியா மத்தியில் ஒரு நாடு வந்து இந்தியா மாதிரியான ஒரு பெரிய டெரிட்டரி இருக்கும்போது கடலுக்கு டீப் இன்சைடு போய் பெரிய பெரிய ஈவன் மேற்கத்திய நாடுகளை கூட தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஏர்க்ராஃப்ட் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வந்து டீப்பாக போக முடியும் அதனால தான் இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு ஃப்ரெஷ் டார்கெட் செட் மை முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இட் இஸ் மேட்சிங் ஆர் இட் இஸ் ஈவன் ஓவர் டேக்கிங் சைனாஸ் பிளான் டு ஹேவ் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இப்போ அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி கொடுத்த ஒரு பெரிய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் சைனாவையும் தாண்டி அதிகமான போர் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்தியா வாங்கணும் செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய முடிவுக்கு வந்திருக்காங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ரிப்போர்ட் ஒரு நிறுவனம் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருந்தது சைனா கண்டினியூஸ் டு பில்ட் அ மல்டி கேரியர் ஃபோர்ஸ் அதாவது சைனா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஆறு விமானம் தாங்கி போர்க் கப்பல்களை பில்டு பண்ண கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டே ரெண்டு ஆப்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் தான் இருக்குது லைனிங் அண்ட் சேண்டாங் அப்படின்னு மே ஒன்றாம் தேதி அந்த ஃபியூஜியன் ரிலீஸ் பண்ணாங்க இட் இஸ் இன் இட்ஸ் ஆன் ட்ரையல் மோட்னாவ் சைனாவோட தேர்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் இது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் எக்யூப்டு வித் எலக்ட்ரோ மேக்னடி கேட்டப் புல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூஎஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் வந்து இந்த மாதிரியான டெக்னாலஜியை பல காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உலகத்தில் யூஎஸ்க்கு பிறகு இப்போ தான் சைனா இந்த எலக்ட்ரோ மேக்னடி கேட்டப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இது ஒன்றும் இல்லை இட் வில் அலவ் யூ டு லான்ச் ஜெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமானலோடு இருக்குது பார்த்திங்களா அந்த போருக்கான ஆயுதங்களை அதிகமான ஆயுதங்களை வச்சுக்கிட்டே இந்த போர் விமானங்கள் வந்து ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண முடியும் சரியா ஸோ ஒரு லான்ச்சிலேருந்து அடுத்த லான்ச்சுக்கு போகக்கூடிய அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமை வந்து இது ரொம்ப குறைக்கும் அமெரிக்காவுக்கு பிறகு இப்போ தான் சைனாக்கிட்ட இந்த போர் விமானம் தாங்கி கப்பல் வந்து வந்திருக்கு அது ஃபியூஜியான் இது அல்மோஸ்ட்டு எயிட்டி தௌசண்ட் டன் வார்ஷிப்புன்னு சொல்லலாம் எண்பதாயிரம் டன் வார்ஷிப்பு இது வந்து இதுவரைக்கும் இந்தியா ஜப்பான் ஃப்ரான்ஸ் யூகே இது மாதிரியான நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா போர் விமானம் தாங்கி போர்க்கப்பலை விட பெரியது அப்படின்னு சொல்லலாம் நீ பாருங்க இந்த போட்டி வந்து தற்போதைக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் மத்தியில் மட்டும் நடக்கலை நீங்கள் எல்லா ஆசிய கன்ட்ரிஸையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போட்டி பெரிய அளவில் தொடங்கியிருக்கு ஜாப்பனீஸ் வந்து அவங்க கிட்டே இருந்த ஒரு ஹெலிகாப்டர் கேரியரை வந்து ஜேஎஸ் இசுமோ அப்படின்னு ஒரு ஹெலிகாப்டர் கேரியர் இருந்துச்சு அதை ஏர்கிராஃப்ட் கேரியராக மாற்றினாங்க இது வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் இருக்குது பார்த்திங்களா அந்த போர் விமானத்தை வந்து அந்த கப்பல்லேருந்து இருந்து பறக்க வைக்க முடியும் இப்போ தற்போதைக்கு ஜேஎஸ் தகா அப்படின்னு ஒரு ஹெலிகாப்டர் கேரியரை வந்து ஏர்க்ராஃப்ட் கேரியராக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சவுத் கொரியா ஹேஸ் அ பிளான் டு லான்ச் அ கேரியர் பை டுவெண்ட்டி தேர்ட்டி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சவுத் கொரியாவுடைய முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலை லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் இருக்காங்க ஆனால் இவங்கள மாதிரி இல்லைங்க இந்தியா இந்தியாவுக்கு விமானம் தாங்கி போர்க்கப்பலை வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்குது இந்தியா ஆப்ரேட்டட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியரு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டுலேருந்தே இந்தியா வந்து விமானம் தாங்கி போர் கப்பல்களை வந்து பயன்படுத்துது ஹெச்எம்எஸ் கர்குலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹெச்எம்எஸ் கர்க்குலீஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்தே இந்தியா வந்து இட்ஸ் சோர்ஸ்ட் அஸ் எ செகண்ட் ஹேண்ட் கேரியர் ஃப்ரம் யூகே யூகே கிட்டேருந்து செகண்ட் ஹேண்டாக இந்த போர்க்கப்பலை வாங்கி அந்த கப்பலுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்டது உண்மையாக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் நடந்த போரில் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்துக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு போயிடு ஃப்ரெண்ட்ஸ் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் தான் இனிமேல் அந்த கப்பல் வேண்டாம் அப்படின்னு பழைய ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்தை ஒதுக்கி வச்சாங்க இந்தியாவுடைய செகண்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் ஹெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது கூட செகண்ட் ஹேண்டாக யூகே கிட்ட தான் வாங்குறாங்க இட் வாஸ் ரீநேம்டு டு ஐஎன்எஸ் விராத் ஃபர்ஸ்ட் ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்புறம் இந்த ஹெச்எம்எஸ் ஹெர்ம்ஸ் யூகே கிட்டேருந்து இருந்த கப்பலை இரண்டாவது செகண்ட் ஹேண்டில் வாங்கி அதுக்கு ஐஎன்எஸ் விராத் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தாங்க அந்த கப்பல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இண்டக்ட் கமிஷன் பண்ணியிருந்தாங்க இட் வாஸ் டீ இன் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தான் இந்த ஐஎன்எஸ் விராத் வேண்டாம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அது வாங்கினது ரஷ்யா கிட்டேருந்து ஐஎன்எஸ் விக்ரம் ஆதித்யா அதுக்கப்புறம் இப்போ ஐஎன்எஸ் விக்ராந்து இந்த ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டான் போர் கப்பல் இப்போது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே எத்தனை கப்பலும் இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரிப்போர்ட் வெளியிட்ருக்கு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ஐடி ஃபிரெண்ட்ஸ் இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அமெரிக்கா ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்கு எனி ஒன் கன்சிடரிங் பிஸ்னஸ் டீல்ஸ் வித் ஈரான் வி வில் சாங்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவும் ஈரானும் அந்த போர்ட் டீல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நேற்று முந்தா நாள் ரெண்டு வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் நேற்று காலையில் அமெரிக்கா இப்படி ஒரு பெரிய ரிப்போர்ட்டை வெளியிட்டு ஈரான் கூட பிஸ்னஸ் செய்கிறது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பொருளாதார தடை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஜெய்சங்கர் பதில் கொடுத்துருக்கிறார் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய போல் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா கடந்த இரண்டு மூன்று நான்கு வாரங்களாகவே நீங்கள் மேற்கத்திய நாடுகளின் ஊடகங்களை நல்ல ரொம்ப க்ளோஸாக கவனிச்சிங்கன்னா இந்தியாவில் எலெக்ஷன் இல்லை அங்கே அப்படி நடக்குது இங்கே இப்படி நடக்குது அப்படின்னு இந்தியாவுடைய டெமோக்ரஸி இந்தியாவுடைய ஜனநாயகத்தையே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த மேற்கத்திய நாடுகளின் ஊடகங்கள் எது எதோ பேசிக்கிட்டு இருக்காருங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நேஷ்னல் சேனல்ஸில் வந்து அந்த ரிப்போர்ட்ஸை ரீ டெலிகாஸ்ட் உண்டு நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு நம்ம ஜெய்சங்கர் ஒரு பெரிய அடி கொடுத்துருக்குறாரு சொல்ற சொல்கிறாரு கண்ட்ரிஸ் தட் கோ டு கோர்ட் ஃபார் டிசைடிங் போல் ரிசல்ட்ஸ் கிவிங் அஸ் கியான் அதாவது ஒரு சில நாடுகள் வந்து அவங்க நாட்டில் தலைவரை யார் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டையே கோர்ட்டுக்கு போய் தான் டிசைட் பண்ணுறானுங்க யார் சொல்கிறாருன்னு புரியுதா அப்படிப்பட்ட நாடுகள் நம்ம நாட்டு எலெக்ஷனை பற்றி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் வந்து வெஸ்டர்ன் மீடியாவை அப்படியே ஸ்லாம் பண்ணி இந்தியாவுடைய எலெக்ஷனை வந்து நெகட்டிவாக கவர் பண்ணுற அந்த எல்லா நாட்டுடைய மீடியாஸை அப்படியே கேவலமாக ஸ்லாம் பண்ணி அசிங்கமாக பேசியிருக்கிறார் அவர் சொல்கிறாரு உங்கள் நாட்டில் உள்ள எலெக்ஷன் ரிசல்ட்டையே கோர்ட்டில் போய் தானேயா முடிவு பண்ணுறீங்க அப்படி பண்ணு நீங்கள் எல்லாம் எங்கள் நாட்டு எலெக்ஷனை பற்றி அறிவுரை சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு நம்ம நாட்டு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் பேசியிருக்கிறார் ஒரு பெரிய ஸ்வைப் அப்படின்னு சொல்லலாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அவர் சொல்கிறாரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஃபீல் தே ஹவ் இன்ஃப்ளூயன்ஸ் தி வேர்ல்டு ஃபார் த லாஸ்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் சரியா அவங்களுடைய பழைய ஹேபிட்ஸை வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு கிவ் அப் அப்படின்னு சொல்கிறார் தே ஆர் நாட் ஏபிள் டு கிவ் அப் தேர் ஓல்டு ஹேபிட்ஸ் வெரி ஈஸிலி அப்படின்னு சொல்கிறார் ஒரு பெரிய இன்டராக்ஷனில் ஒரு 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 பெரிய முக்கியமான மீட்டிங்கில் நேற்று ஒரு சொல்கிறாரு இந்தியா வந்து இந்தியாவுடைய இறையாண்மை இந்தியாவுடைய அபிமானம் வந்து இட் மேட்டர்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படி கிடையாது ஒரு எழுபது எட்டு வருஷமாக இந்தியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சில நாடுகள் நினைத்தது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆக்சுவலாக அவங்க திங்க் பண் திங்க் பண்ணுறது லாஸ்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸாகவே மொத்த உலகத்தையே அவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அதனால் அவங்க ஒரு பொசிஷனில் இருந்திருக்காங்க வரைக்கும் ஒரு சில ஓல்டு ஹேபிட்ஸோட ஒரு சில பொசிஷனில் ஈஸியாக இருந்திருக்காங்க அது அவங்களால் விட்டு கொடுக்க முடியலை அவர் சொல்கிறார் வெஸ்டர்ன் மீடியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்தியாவை ரூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு எப்போவுமே மனசில் இருக்குது சரியா ஆனால் இந்தியாவுடைய ஓட்டு பேங்க் இருக்குது பார்த்தீங்களா தேர்தல் அந்த மக்கள் வாக்கெடுப்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறது கிடையாது வெஸ்டர்ன் மீடியா அப்படி ஃபீல் பண்ணுறது

அப்படிப்பட்டவங்க தான் அந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் தான் இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மேற்கத்திய நாடுகளின் ஆசை ஆனால் அவங்க எப்போ டிஸ்டர்ப் ஆகுறாங்க பாருங்க இந்தியன் பாப்புலேஷன் ஃபீல்ஸ் அதர்வைஸ் அதாவது இந்தியாவுடைய மக்கள் வந்து நாங்கள் அப்படி ஃபீல் பண்ணல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இவன் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும் அவன் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கணும்னு நினைக்கலாம் பட் நாங்கள் அப்படி ஃபீல் பண்ணலன்னு அந்த வெஸ்டர்ன் மீடியாவுக்கு தெரிய வரும்போது தான் அப்படியே வெக்ஸ் ஆகிடுறாங்க சரியா ஆக்சுவலாக வெஸ்டர்ன் மீடியா அட் டைம்ஸ் தே இதே ஓப்பன்லி டு சம் கேண்டிடேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டிலேயே இந்த வெஸ்டர்ன் மீடியாவும் அதாவது நியூஸ் பேப்பர்ஸும் சரி டிவி சேனல்ஸும் சரி நியூஸ் சேனல்ஸும் சரி அவனு ஒரு காலத்துலலாம் நம்ம நாட்டில் உள்ள குறிப்பிட்ட தலைவர்கள் குறிப்பிட்ட பார்ட்டிஸ் அவங்கள ஓப்பனாகவே என்டோர்ஸ் பண்ணியிருக்காங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சரியா அவங்க வந்து ஓப்பனாகவே ஒரு சில கேண்டிடேட்ஸை வந்து ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து ஏன்னா அவங்களோட ப்ரிஃபரன்ஸை அவங்களால ஹைடு பண்ண முடியாது மறைக்க முடியாது எங்களுக்கு இதுதான் வேணும் இவங்க தான் இப்படி இருக்கணும் இந்த பார்ட்டி தான் இந்தியாவை ரூல் பண்ணணும் அப்படின்னு வெஸ்டர்ன் மீடியாவுக்கும் வெஸ்டர்ன் தலைவர்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது பார்த்தீங்களா அது அவங்களால் மறைக்க முடியல தேர் வெரி ஸ்மார்ட் இவங்க சம்படி இஸ் டூயிங் திஸ் டாமினேஷன் கேம் ஃபார் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறார் இந்த இப்படி தான் இந்தியா போன்ற நாடுகளில் ஆளணும் நம்ம தான் பெரிய ஆளாக இருக்கணும் தே தேர் ஸ்மார்ட் தே லேர்ன் அ லாட் பை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பை தேர் கிளவர் பீப்புள் சரியா அவர் சொல்கிறார் இவனுக்கு இப்படி தான் இது ஒரு மைண்ட் கேம் ஐடி ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாட்டிலையும் எலெக்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடி இவங்க டாமினேட் பண்ணுறதுக்கு எந்த தலைவர் எந்த பார்ட்டி வேணுமோ அதுக்கேற்றாப்புல இந்த நியூஸ் பேப்பர்ஸ் வில் பேசுவானுங்க தே வில் டேமேஜ் யுவர் ட்ரை டு டேமேஜ் யுவர் ரெப்புடேஷன் ஏதோ ஒரு இண்டெக்ஸ் அப்படிங்கிற பேரில் தே வில் பிரிங்க் யூ டவுன் அவர்களே கோர்ட்டுக்கு போகிறாங்க எந்த தலைவரை வந்து பிரைம் மினிஸ்டராகவோ சீஃப் மினிஸ்டராகவோ பிரெசிடெண்டாகவோ வைக்கணும் அப்படின்னு நம்ம நாட்டு லோக்சபா எலெக்ஷன்ஸ் நம்ம நாட்டு தலைவர்கள் இந்த எலெக்ஷனில் கூட மக்கள் இந்தியாவில் இல்லாத ஒரு ஹீட்டாக சம்மர் உங்களுக்கு எப்படி தெரியும்ல பட் ஸ்டில் பீப்புள் கோ அவுட் அண்ட் ஓட் இவங்க ரூமில் உட்காந்துக்கிட்டே யாருக்கு ஓட்டு போடுறோன்னு தெரியாமலே ஓட்டு போடுவாங்க எங்கே இந்த மேற்கத்திய நாடுகளில் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது இவ்வளவு பெரிய சம்மரில் அப்படியே பத்துக்கிட்டு எரியிற வெயிலில் கூட மக்கள் போய் ஓட்டு போடுறாங்க ஸோ திஸ் வெஸ்டர்ன் மீடியா வில் சே ஸோ மெனி திங்ஸ் நம்ம நாட்டு எலெக்ஷனும் சரி நம்ம நாட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சரி தலைவர்களை பற்றி ஆயிரம் சொல்வார் ஏங்க அவனுக்கு வேணும்னே நம்மளே அதிகமான ஆர்டிகிள்ஸ் ரீட் பண்ணுறோம் வேணும்னே நம்ம டெமோக்ரஸியை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே ஏதாச்சும் அசிங்கமான செய்திகளை நெகட்டிவான செய்திகளை அவங்களுடைய நியூஸ் பேப்பர் அப்படி இப்படின்னு போடுவாங்க நீங்கள் பாருங்கள் இறந்து போனதுக்கப்புறம் அந்த உடல்களை எரிப்பது என்பது நம்ம நாட்டில் உள்ள ஒரு சில மதத்தின் ஒரு சில கலாச்சார பண்பு அது ஒரு பழக்கம் அது ஒரு ரிச்சுவல் அப்படி எரிக்கிற படங்களை வீடியோவில் போட்டுட்டு இந்தியாவில் படங்களை எரிக்கிறாங்க அப்படின்னு நெகட்டிவ் நியூஸை மொத்த மேற்கத்திய நாடுகளுக்கு மத்தியில் பரப்பின கோஸ் கூட்டம் இது ஸோ ஜெய்சங்கர் வந்து பெயிட்டாக கொடுக்குறாரு மைடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈரான் விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாரு பிஓகே அவர் சொல்கிறாரு பிஓகே ஹாஸ் பீன் இந்தியா எப்போவுமே பிஓகே வந்து இந்தியா தான் பிஓகேயே பாகிஸ்தான் அக்குபேட் காஷ்மீர்னு எதுக்கு நம்ம சொல்லணும் இட்ஸ் அ டெரிட்டரி ஃப்ரம் இந்தியா இட் வில் ஆல்வேஸ் பி அப்படின்றாரு இவ்வளோ கேஷுவலாக பேசியிருக்கார் பாருங்க இப்படிப்பட்ட நேரத்தில் உண்மையாக சொல்கிறேன் அமெரிக்கா ஒரு பெரிய மரண அடி கொடுத்துருக்கு சைனாவுக்கு ஒரு பெரிய யுஎஸ் டரிஃப் ஒரு வரி போட்டுச்சு உங்களுக்கு தெரியுமா நேற்று சைனாவிலேருந்து வரக்கூடிய எல்லா பேட்டரி செமிகண்டக்டர் சரியா எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் இருக்குது பார்த்தீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காருங்க இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஆகியிருந்த டேக்ஸை ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆக்கியிருக்கிற எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அதர் இம்போர்ட் ஐட்டம்ஸ் என்ன கூட்ஸாக இருந்தாலும் ஜோ பைடன் இந்த டரிஃபை வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணார் ஆல்மோஸ்ட் எயிட்டீன் பில்லியன் டாலர் இம்போர்ட் இறக்குமதிக்கு அவர் இந்த சோலார் செல்லு செமிகண்டக்டரு பேட்ரிஸு கிரிட்டிக்கல் மினரல்ஸு அப்படின்னு அமெரிக்காவில் இந்த பிஸ்னஸ் செய்கிற பிஸ்னஸ் அந்த மக்களையும் அந்த தொழில்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே இப்படி ஒரு பெரிய டேக்ஸை போட்டு சைனாவுக்கு மரணாடி கொடுத்துருக்குறார் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் சரியா அப்படி பார்த்தீங்கன்னா பிஓகே இந்தியாவுடையது சரியா பிஓகே பற்றி இந்தியாவில் இப்படி தலைவர்கள் பேசும்போதும் சரி அதற்கான ஏற்பாடுகளை போதும் சரி இவ்வளோ பெரிய போராட்டம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போதும் சரி அமெரிக்கா எதுவுமே பேசலை ஸோ அமெரிக்காவும் சரி சவுதி அரேபியாவும் சரி மற்ற இஸ்லாமிய நாடுகளும் சரி இஸ்ரேலும் சரி எல்லாருமே பிஓகே இந்தியாவுக்கு சொந்தமானது இந்தியா பிஓகேயை எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அர்த்தம் அதே நேரத்தில் சைனாவுக்கு ஒரு பெரிய அடி கொடுக்குது அமெரிக்கா அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்ரேலில் தாக்குதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது நேற்று பிளிங்கன் வந்து திடீர்னு உக்ரைனுக்கு போயிருக்கிறாரு செலன்ஸ்கியை பார்க்க ஏன்னா அங்கே ரஷ்யா வந்து தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்குது கொஞ்சம் நாளில் செலன்ஸ்கியும் காணாது உக்ரைன் அப்படின்னு ஒரு போர் நடந்துக்கிட்டு இருந்ததே அது என்ன நடக்கலையா ஏன் உக்ரைன் மொத்தமாக இப்போ ரஷ்யா எடுத்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு சுச்சுவேஷன் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாச்சு பிஓகே இந்தியாவுக்கு சொந்தமானது சரியா இந்த அமெரிக்கா பொருளாதார தடை போட போகுது ஈரான்கிட்ட டீல் பண்ணதுனால பொருளாதார தடை போட போகுது அப்படி இப்படி அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு மேடை சரியா